ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நாங்க ஒருத்தரோட பேசும் போது ஐ கான்டெக்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. கண்ணை எப்பவுமே நேரா பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச பையன் முன்னாடி இருக்கும் போது அவங்க கண்ணை பார்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. அந்த கண்ணு அங்க இங்க போயிட்டே இருக்கும். நேரா பார்க்க முடியாத பட்சத்துல அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி, தனக்கு பிடிச்ச பையன் இருக்கான்னு சொன்னா அந்த பையன் தூரம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து தெரியற மாதிரி சில அறிகுறிகளை அவங்க எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து உயரமானவங்களா இருக்கலாம், அவங்க கண்ணுல படுற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்படியாவது பொண்ணுங்களுக்கு ரியாக்ஷன் பண்ண சொல்லியா கொடுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், தனக்கு பிடிச்ச பையன் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் பேசுறதா இருந்தா அவங்களால ஒரு ஃப்ளோவா பேச முடியாது. வளவளவளன்னு பேசவும் மாட்டாங்க. அங்க உருட்டி இங்க உருட்டி, அங்க தடுமாறி இங்க தடுமாறி அந்த விஷயமே வந்து அவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, லவ் இல்ல கிரஷ் இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடக்கும். லவ் எல்லாம் ஒரு சில பேர் மேல வந்ததுக்கு அப்புறமா இந்த ரியாக்ஷன்ஸ் நாங்க பார்க்கவே முடியாது. கிரஷ்க்கு மட்டும்தான். முக்கியமான அறிகுறி என்னன்னா, நமக்கு பிடிச்ச பையன் முன்னாடி இருக்காருன்னு சொன்னா நம்ம முடி இருக்குல்ல, அந்த முடிய அந்த பொண்ணு இப்படி இப்படி சுருட்டுட்டே இருப்பாங்களாம். சுருட்டே இருப்பாங்க, அந்த முடிய சும்மாவே விட மாட்டாங்களாம். இந்த கால் அது வந்து ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். அந்த காலை வச்சு முகவாசி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்க எங்க இருந்தாலும், கிளாஸோ ஆபீஸோ வீடோ அவங்க பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்ற மொக்க ஜோக்குக்கும் சத்தமா சிரிப்பாங்க. இன்னொரு விஷயம், அவங்க பிடிச்ச பையன் கிட்ட உரிமையா ஹெல்ப் கேட்பாங்க. என்ன வேணுனாலும் கேட்பாங்க, காசா இல்ல எதுவும் வேற வேற தேவைகளா எல்லாமே கேட்பாங்க. நாங்க பொதுவா வந்து கேர்ள்ஸ் யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கறேன்னா, முக்கியமா பசங்க கிட்ட ஹெல்ப் கேட்க வெக்கப்படுவோம். ஆனா தன்னோட கிரஷ் கிட்ட அந்த பொண்ணு உதவி கேட்கறதுக்கு வெக்கப்படவே மாட்டாங்க. அதையும் தாண்டி அவங்களுடைய பொருட்களை உரிமையா எடுப்பாங்க, அவங்கள கேட்காமலே எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த பெண்ணை சொல்லலாம். பெண் அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாருக்குமே பொதுவானது, அதை வந்து உரிமையா எடுத்துருவாங்க சரியா. அதையும் தாண்டி அவங்க கொண்டு வர சாப்பாட்டுல அவங்கள கேட்காமலே உரிமையா கை வைப்பாங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. பொதுவா ஒரு பொண்ணு தன்னுடைய அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ இந்த மொபைல் போனை வந்து காட்டுறதுக்கு ரொம்ப குஷப்படுவாங்க, பயப்படுவாங்க. அதுல ஒண்ணுமே இருக்காது, ஆனாலும் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா அம்மா அப்பா வந்து இந்த யாரு கண்டெக்ட்ல வச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்டு நோண்டி நோண்டி கேட்பாங்களா, இது யாரு அது யாரு அப்படின்னு. ஆனா ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச பையன் கிட்ட அவங்க போனை கேட்காமலே இவங்க வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது ஏன்னு தான் தெரியல. அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு பொது வழியில அந்த பொண்ணு, அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வருது. அதுல அந்த பொண்ணோட க்ரஷ்ஷும் வராரு, ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. வளமையா என்ன பண்ணுவோம், எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா இவன் தான் என் ஃப்ரெண்டு, இவன் தான் அவன், நான் சொன்னேன்மா அப்படின்னு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அந்த க்ரஷ் மட்டும் அந்த பொண்ணு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த பையன் ரொம்ப கோபக்காரனா இருந்தா கூட மானே பொன்மானே தேன் எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு வித்தியாசமா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அதை சொல்றத கேட்கும் போது அந்த பொண்ணோட அம்மா அப்பாவே இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதை கேட்கும் போது அந்த பையனுக்கே, நான் இப்படியெல்லாம் இல்லையே, இவன் ஏன் இப்படி சொல்றா அப்படின்னு யோசிக்க தோணும். பாய்ஸ், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்க கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி உங்க சம்பந்தப்பட்ட உங்க சொசைட்டில இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து இப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொன்னா கன்ஃபார்ம் உங்க மேல அவங்களுக்கு கிரஷ் தான். நீங்க முடிவு பண்ணிடலாம்.